நமசிவாயம். இது ஒரு அவசர பதிவு. அதாவது நாளை இந்த ஒரு விஷயத்தை, ஒரு 10 ரூபா தான் இந்த ஒரு விஷயம், இந்த 10 ரூபா விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அதிகப்படியான பலன்களும் கிடைக்கும். இது யார் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு நாளில் நீங்கள் வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏன் அவசர பதிவு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி இதோடைய ஒரு நன்மைகளை பற்றி நான் ஆல்ரெடி 2 முறை பதிவுகள் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதை பற்றி பல்வேறு விதமான ஒரு தாந்திரிக பயன்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது. என்ன ஒரே ஒரு இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்றால், இது வந்து போலியாகவும் கிடைக்கும். போலியாக கிடைப்பதற்கும் 10 ரூபா தான் வேலை, ஒரிஜினலாக கிடைக்கிறதுக்கும் 10 ரூபா தான் வேலை. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய நாட்டு மருந்து கடைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட ஊரில் இருக்கிறது, இல்லை இருக்க ரொம்ப நம்பியாகமான கடைகள் ஏதாவது ஒரு கடைகள் இருந்ததுன்னா அந்த மாதிரியான ஒரு கடைகளிலே போய் வாங்கி இந்த ஒரு நாளிலே நீங்கள் இந்த விஷயத்தை செய்வது அதிகப்படியான ஒரு பலன்கள் கிடைக்கும். வேறு ஒரு விஷயமும் கிடையாது. இது நீங்கள் வந்து எப்படி பிரயோகம் பண்ணுவது அப்படின்ற ஒரு முறையை தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறையாக இருக்கும். ஆடி கிருத்திகை அன்று இந்த ஒரு விஷயத்தை செய்வது அதிகப்படியான ஒரு பலன்களை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு தான் வாங்கணும், இது ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எய்தர் 2 மயிலிறகு முழு மயிலிறகு வாங்க வேண்டும், அல்லது 5 மயிலிறகுகள் வாங்க வேண்டும். இந்த இதை உங்களால் 5 வாங்க முடிஞ்சதுனாலும் 5 வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வாங்குறீர்கள் இல்லையா, இந்த 5 டோட்டலாக வாங்கினதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் மஞ்சள் தண்ணியோ அல்லது கங்கை நீரோ எடுத்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. தண்ணியில் முக்கிடாதீங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள், அதாவது சுத்தப்படுத்துதல், கிளென்சிங் மெத்தட் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக. ஏன்னா யார் யார்கிட்ட எந்தெந்த மாதிரியான எனர்ஜியில் அது இருந்திருக்கோ தெரியாது. நாம் வீட்டுக்கு பொதுவாகவே எந்த ஒரு பொருளை வாங்கி வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு முறை செய்வது வந்து அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் கூட வந்ததுன்னா வந்தோடனே வீட்டில் நம்மளுடைய வீட்டு பெரியவர்களிடத்துலையோ அல்லது வந்து பார்த்தோம்னா அதாவது முன்னோர்களிடத்துலையோ அல்லது வந்து பார்த்தோம்னா நம்மளோட சுவாமி மாடத்துலையோ வச்சுட்டு மஞ்சள் தடவுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு முறை தான். அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது. இதையும் வந்து நினைவில் கொள்ளுங்கள். ஃபியூச்சர்லையும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் இந்த மாதிரியான ஒரு கங்கை நீரால் தெளிச்சுட்டு வருதுங்கிறது வந்து பழைய எனர்ஜி வந்து பேட் எனர்ஜியாக இருக்குது. அந்த இடத்துல பல்வேறு நபர்கள் வந்து போகிறார்கள். அதனால் நமக்கு வந்து அந்த வரக்கூடிய விஷயம் வந்து லக்காக இல்லைன்னா உங்களுக்கு அந்த முறையை இது மாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த 5 வாங்குறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை வந்து 2 எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 2 மட்டும் வெள்ளை நிற நூல் எடுத்து அதோடைய அடிப்பாகம், அந்த குச்சியோடைய அடிப்பாகம் இருக்கு இல்லையா, அந்த அடிப்பாகத்தில் ஒரு கொட்டைப்பாக்கு கட்ட வேண்டும். 1.5 கொட்டைப்பாக்கு 2 தனியாக எடுத்து 2 மயிலிறகில் 2 கொட்டைப்பாக்குகளை வெள்ளை நூல் அல்லது வெள்ளை துணியில் முடிஞ்சு கட்டிட்டு அதில் வந்து அதை அப்படியே கொண்டு போய் சுவாமி ரூமில் வச்சிட வேண்டியது தான். ஸோ தூபதீபம் காட்டி வழிபட வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆல்ரெடி இந்த ஆடி கிருத்திகைக்கும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே சேனலில். அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை பற்றி பல்வேறு வித பரிகாரங்கள் இருக்கின்றன, பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுவும் வந்து இந்த நாளில் முடிந்தால் இந்த நாளில் நான் வந்து வெளியிடுகிறேன், அல்லது நாளை yantramantratantra.com போய் பாருங்கள். நாளைக்கு நைட்டுக்குள்ளே அதோடைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமும் அதில் வந்து கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மீதி இருக்கிற 3 மயிலிறகு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த மீதி இருக்கிற 3 மயிலிறகையும் நீங்கள் வந்து அடிப்பாகத்தில் வெள்ளை நிறத்தில் நூலால் கட்டிட்டு உங்களுடைய வீட்டுடைய மெயின் கதவு இருக்கலையே, தலைவாசல் வீட்டுக்குள்ளே வருவீங்களே, அந்த அதுக்கு பின்பக்கம் கட்டிவிட வேண்டியது, அல்லது ஏதாவது ஒரு சின்ன செல்லோடைப் பை மேலே போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். இது வந்து வாஸ்து ரீதியாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து போக்கும். இந்த மாதிரியான ஒரு நாளில் கண்டிப்பான முறையிலே மயிலிறகு வீட்டுக்குள் வருவது அதிகப்படியான ஒரு லக்கை என்ஹான்ஸ் பண்ணுற மெத்தடாக இருக்கும். அதனால் கண்டிப்பான முறையில் செய்து பயனடைங்கள். நமசிவாயம்.